ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வெண்டைக்காய் பொடி வதக்கல் பார்க்க போகிறோம். இந்த வெண்டைக்காய் பொடி வதக்கலுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ வெண்டைக்காய் வந்து நான் செய்ய போகிறேன். இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதும், வடை சட்டியே வந்து ஆல்ரெடி சூடாக இருக்கிறதுனால எண்ணெய் உடனே சூடாயிருச்சு. 1/2 கிலோ வெண்டைக்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை பண்ண விடுங்க. இப்போ இது கூட எந்த மசாலா பொடியும் இப்போ நம்ம சேர்க்க வேணாம். இது கூட ஒன்றே ஒன்று உப்பு மட்டும் சேர்த்து வதக்குனிங்கனாலே போதும். ஒரு மாதிரி வெண்டைக்காயோட கொழக்கொழப்பு தன்மை ரொம்ப இல்லாமல் நல்லா வந்து வதங்கிடும். இது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பொடியாக வந்து மசாலா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி இதில் வந்து சேர்க்க போகிறோம். இது இப்படியே ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். ரொம்ப ஈஸி, பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வர்றதுக்காக. இப்போ பொடி வதக்கலுக்கான பொடி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஜீரகத்தோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஜீரகமும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கரகரப்பாக ஒரு பொடியாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்மளோட பொடி ரெடி ஆயிடுச்சு. உடனே சேர்த்துடக்கூடாது. பாருங்கள், வெறும் உப்பு மட்டும்தான் போட்டு நம்ம இப்போ வதக்கிட்டுருக்கோம். அப்போயே வந்து ரொம்ப கொழக்கொழப்பு தன்மை இல்லாமல் இருக்குது பாருங்கள். இப்போ வெண்டைக்காய் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன உடனே நம்ம வந்து அரைச்சி வச்ச பொடியை இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து ரொம்ப நேரம் வந்து ஃப்ரை பண்ண வேணாம். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே போதும், நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் பொடி தூவல் ரெடி ஆயிடும்.